இன்றைக்கி எங்கள் காட்டில் பிளாக் என் பேரன் இன்னொரு ரெசிபி சொல்லியிருக்கான். அவனோட ஓன் இமேஜினேஷன் நிச்சயமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்காக இதை போடுறேன். ஹில் பி வெரி ஹாப்பி. இது எந்த இதையும் பார்க்கலையா, அவனே ஓன் இமேஜினேஷனில் சொல்லியிருக்கான். அதனால் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு இதுக்கு பேர் பிளாக் பெப்பர் மசாலா புலவ். பிளாக் பெப்பர் மசாலா புலவ் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அதனால் 8 வயசு தான் இருக்குது. அவன் இந்த அழகாக எல்லாம் சொல்கிறான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் அவனோட தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், டெஃபினட்டாக நாங்கள் அவங்க பேரை சொல்லி பண்ணுறோம். ஓகே. அப்புறம் இதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து, முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. ஏன்னா மிளகு நிறைய போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். 1 மிளகாய்த்தல். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். உளுத்தம்பருப்பு மட்டும் கூட 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு வேணும் போல் 1/2 ஸ்பூன் வேணால் போட்டுக்கோங்க, இல்லாட்டா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து இது மாதிரி குறைகுறான்னு பொடிச்சு வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 1 ஒன்று விதை இல்லாமல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மணத்தக்காளி வெத்தல் அதையும் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வடை அதை பொறிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தாளிச்சு போடுறதுக்கு நெய், அவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிறது. அப்புறம் ஏஸ் யூஷுவல் நம்ம தாளிச்சு போட்டோம் இல்லையா, நெய் எண்ணெய் கலந்து 1-2 ஸ்பூன் வச்சுருக்கேன். முதல்ல தாளிச்சுக்கோங்க. இது வந்து அரிசி இது பண்ணி வச்சுருக்கேன். சாதம் பல பலன்னு 1 கப்பு பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சு கொட்டணும். ஏன் சுடுசாரம் நம்ம தாளிச்சு கொட்டுவோம் இல்லையா கடுகு. துணிக்கு முன்னாடியே தான் வச்சேன், சின்னதாக வேணும் பண்ணாலும் சின்னதாக இருக்கும். எண்ணெயும் இது நெய் கலந்து 2 ஸ்பூன் விட்டுருவேன். உங்களுக்கு வேணா நிறைய விட கூட விட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு தான் சாப்பிட போகுது, அதனால நெய் நிறைய விடலாம். இன்றைக்காவது ஒரு நாள் நிறையானே என்ன 10 ஸ்பூன் விட போகிறோம், 2 ஸ்பூன் விடுறத 3 ஸ்பூன் விட போகிறோம். அவ்வளோதான். இது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, சோம்பு, தண்ணி கொட்டிண்டே இருக்கு. இது வந்து இது வேணுமா, செவக்கணும் ஏலக்காய் 1 பட்டை, கொஞ்சம் ஏலக்காய் பட்டை போட்டுருக்கு, போட்டு இது வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை போட்டு இது உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பொருள்னா போடலாம், இல்லை நம்ம இஷ்டம்தான். முந்திரி போட்டு கொண்டு போட்டு இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா,
புளிக்கம் பருப்பு மிளகு ஜீரகம் ஒரே ஒரு மிளகா வச்சு அந்த பொடியை போடுங்க. குறை குறைன்னு பிடிச்சி வச்சுருக்கு இல்லையா? ஆமாம், குறை குறைன்னு தான் தெரியறதே பார்த்தாலே இல்லை. அப்புறம் இது தேவையான உப்பு, தக்காளியை வந்து ரொம்ப பரட வேண்டாம், ஒரே ஒரு பரட்டு. சீரெலாம் எடுத்துட்டு ஒரே ஒரு பரட்டு. இப்போ இந்த சாதம் பல பலன்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சாதத்தை அதில் போடணும். நான் பாஸ்மதி ரைஸ்லாம் போடல, ஆற்றுல எடுக்க ரைஸும் இதே நல்லா இருக்கும். தண்ணியை கொஞ்சம் குறைச்சலாக வச்சு சத்தம் மூணு சத்தம் விட்டோம்னா உங்கள் இதில் பாஸ்மதி ரைஸ் இருக்க நல்லாவே இருக்கும். அங்கே பாஸ்மதி ரைஸ் தான் ஊசெல்லாம் சீப்பு, அது ஈஸியாக கிடைக்கும் கிடைக்கும். இங்கே வந்து 70 ரூபா 80 ரூபாங்களாம், நான் வாங்குறதே இல்லை. ஏன்னா இதே நல்லா இருக்குது உடையாமல். இப்போ உடையாமல் நல்லா வர்றோன்னா இந்த கருதியெல்லாம் இதை எடுக்காமல் ஃபோக்கை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா இந்த வெங்காயம் வதக்கும் போது பூண்டையும் கொஞ்சம் போட்டு வதக்குவோம். இப்போ இது இருக்குல்லையா எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னையா நீரில் போடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மணத்தக்காளி வட்டன், ஆமாம், அதை இது மேலே போடணும். அப்புறம் காலத்தில் பத்தம் அப்புறம் வடம் பொறிச்சு வச்சிருக்கேன் இல்லையா அதை இந்த வடத்தை என்ன பண்ணும் உருக்கி போட்டு போடணும். ஓகே ஓகே, அவ்வளோதான். நம்ம இது போடுறது இல்லையா பிரெட்டு, அதே போல் போடுங்க. பிரெட் டான்ஸ் போடுற மாதிரி அவனோட இது, அவனுக்கு வடா ரொம்ப பிடிக்கும், அதனால் வடா தண்ணி அது மேலே போட்டால் அவ்வளோதான். இது நல்லா கலக்கிங்க. பேர் என்ன? அது பேர் பெப்பர் மசாலா புலாவ். அப்படியேங்கப்பா, பெரிய இதாக இருக்குது. ஏன்னா மெயின் வந்து இதில் இன்க்ரீடியன்ட் பெப்பர் தானே, அவ்வளோதான். பெப்பர் மசாலா புலாவ் பண்ணி பாருங்க, ரெடி. நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். இதுதான் பெப்பர் மசாலா புலாவ். பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.